அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மீண்டும் ஒரு பாடத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதை ஏற்று மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். புகழ் அனைத்தும் அல்லாஹுவுக்கே, அல்ஹம்துலில்லா. ஆம் மாணவர்களே, நாம் தொடர்ச்சியாக அலகு ரெண்டு, இஸ்லாத்தின் அடிப்படை நம்பிக்கைகள் என்ற தலைப்பின் கீழ் பல விடயங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் எமது கடந்த பதிவிலே மறுமை நம்பிக்கை சம்பந்தமாக நாம் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்று மறுமை நிகழ்வுகள், மறுமை நம்பிக்கை மனித வாழ்வில் ஏற்படுத்தும் தாக்கம் போன்றவை சம்பந்தமாக பார்க்க இருக்கின்றோம். அடுத்து மறுமை நிகழ்வுகள் சம்பந்தமாக பார்ப்போம். அதாவது மறுமையில் இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எழுப்பப்பட்டு அவர் இரண்டாவது முறையாக சூர் ஊத உலகிலுள்ள சகல ஜீவராசிகளும் மஹஷர் வெளியிலே ஒன்று கூட்டப்படுவார்கள். அதாவது முதலில் நாம் மஹஷர் சம்பந்தமாக பார்ப்போம். மஹஷர் மைதானம் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். அதாவது மஹஷர் மைதானம் என்றால் விசாரணைக்காக, நாளை மறுமையிலே அல்லாஹுவின் அந்த பெரும் விசாரணைக்காக அனைவரும் ஒன்று கூட்டப்படும் இடமாகத்தான் மஹஷர் மைதானம் காணப்படுகின்றது. மஹஷரின் நிலை மிகவும் பயங்கரமானதாக இருக்கும் என்று நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். மறுமை நாளில் ஒரு மைல் தூரமளவு சூரியன் சிருஷ்டிகளுக்கு சமீபமாக்கப்படும். மனிதர்கள் அவர்களது செயல்களுக்கேற்ப வியர்வையில் மூழ்கி இருப்பார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். எனவே மஹஷருடைய அந்த நிலைமை வேதனைக்குரியது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே குறிப்பிட்டிருக்கின்றார். அடுத்து சஃபாஅத் சம்பந்தமாக சில விடயங்களை பார்ப்போம். மர்மை விசாரணைக்காக கடுமையான வேதனைகளோட மஹஷர் வெளியில மக்கள் காத்திருப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து மகாமுன் மஹ்மூத் என்னும் இடத்துல வந்து மேற்கொள்கின்ற சஃபாஅத், அதாவது சஃபாஅத்துல் குப்ரா என்று அந்த சஃபாத் அழைக்கப்படுகின்றது. பாவிகளுக்கு இது கிடைக்க பெறுவதில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இது பற்றி குறிப்பிடும் போது, எனது சஃபாத்துக்கு மிக அருகதையுடையோர் லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற கலிமாவை பரிசுத்த உள்ளத்தோடு மொழிந்தோர் ஆவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் இஸ்லாமிய அறிஞர்கள் வந்து சஃபாத்தை பின்வரும் அமைப்பில் பிரித்து காட்டியிருக்கின்றார்கள். முதலாவது, விசாரணையை துரிதப்படுத்துவதற்கு மேற்கொள்ளப்படும் சஃபாத், இது அதி உயர்ந்த சஃபாத்தாக கருதப்படுகின்றது. அதாவது நாளை மறுமையிலே மக்கள் மிகவும் வேதனைக்கு மத்தியில் இருந்து கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடம் விசாரணையை அவசரமாக துரிதப்படுத்துமாறு சஃபாத் செய்வார்கள். எனவே இந்த சஃபாத்தா வந்து அதி உயர்ந்த சஃபாத்தாக வந்து கருதப்படுகின்றது. அடுத்து, விசாரணைகள் எதுவுமின்றி இறை விசுவாசிகளில் ஒரு சாராரை சுவர்க்கம் செல்ல அனுமதிக்குமாறு மேற்கொள்ளப்படும் சஃபாத். இவ்வாறு விசாரணை செய்து கொண்டிருக்கும் போது மோமின்களில் ஒரு சாரார் வந்து விசாரணைகள் எதுவுமின்றி சுவர்க்கத்துக்கு அவர்களை செல்ல விடுமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிலருக்காக மன்றாடுவார்கள். மேலும் சிலருக்கு சுவனபதியில் உயரிய தரத்தை வழங்க மேற்கொள்ளப்படும் சஃபாத். அடுத்து, நரக வேதனையை அனுபவிக்கும் சிலரை தண்டனை காலம் முடியும் முன்னரே நரக விடுதலை வழங்க கோரி மேற்கொள்ளப்படும் சஃபாத். இவ்வாறு இஸ்லாமிய அறிஞர்கள் சஃபாத்தை பல்வேறு பிரிவுகளாக பிரித்து காட்டுகின்றார்கள். அடுத்து ஹிசாப். ஹிசாப் என்று சொன்னால் மறுமை விசாரணை என்று அழைக்கப்படுகின்றது. அதாவது விசாரணைகள் எதுவும் இல்லாமல் சுவனையின் நுழையும் மனிதர்களும் இருக்கின்றார்கள். மேலும் எளிமையாக இலகுவாக விசாரிக்கப்படுவோரும் கடுமையாக விசாரிக்கப்படுவோரும் அந்த மஹ்ஷர் வெளியிலே காணப்படுவார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வந்து எளிமையான விசாரணை பற்றி நபி அவர்களிடம் வினவ அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள். அதாவது, அவனது வினைச்சுவடியை இறைவன் ஆராய்ந்து விட்டு அவற்றில் இருப்பவற்றை கண்டு கொள்ளாமல் விட்டுவிடுவதே எளிமையான விசாரணை என்றார்கள். எவனொருவனின் கணக்கு வழக்குகளை துருவி துருவி ஆராயப்படுமோ அவன் தண்டிக்கப்படுவான் என்று நபி அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அடுத்து மீசான் பற்றி பார்ப்போம். அதாவது மீசான் என்று சொல்லப்படுவது நன்மை தீமைகளை எடை போடும் கருவிதான் மீசான் என்று அழைக்கப்படுகின்றது. நாம் மறுமை நாளில் துல்லியமாக எடை போடும்
தராசுகளையே நிறுவுவோம், பிறகு எவருக்கும் இம்மியளவும் அநீதி இழைக்கப்பட மாட்டாது என்று அல் குர்ஆனில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். அதாவது மறுமை நாளில் வந்து தமது குழந்தைகளை அவர்களது பெற்றோர்கள் நினைவு கூறுவார்களா என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நபியிடம் வினவிய போது, பின்வரும் மூன்று சந்தர்ப்பங்களில் ஒருவரை அடுத்தவரால் நினைவுபடுத்த முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதாவது மீசானில் தன்னுடைய நன்மை தீமையின் கணத்தை அறியாத போது, ஒருவரிடம் அவரது வினைவு சீட்டு வழங்கப்படும் போது, சிராத்துல் முஸ்தகீமே கடக்கின்ற போது, இவ்வாறான சந்தர்ப்பங்களில் வந்து மறுமை நாளில் அவர்களது குழந்தைகளை பெற்றோர்கள் நினைவு கூற மாட்டார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அடுத்து ஹவுலுல் கௌசர் சம்பந்தமாக பார்ப்போம். ஹவுலுல் கௌசர் என்று அழைக்கப்படுவது வந்து நீர் தடாகம். அதாவது இதில் நீர் அருந்திய ஒருவருக்கு வந்து ஒருபோதும் தாகமே ஏற்படுவது இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். எனது நீர்த்தேக்கம் ஒரு மாத அளவில் எட்டி பிடிக்கக்கூடிய வீதியை உடையதாக இருக்கும். அதன் சகல பக்கங்களும் சமமானவையாக இருக்கும். அதன் நீர் பாலை விட வெண்மையானதாகவும் கஸ்தூரியை விட மனம் நிறைந்ததாகவும் இருக்கும். அதனை ஒருமுறை சுவைப்பதற்கு ஒரு போதும் தாகம் தோன்றாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அடுத்து சிராத்துல் முஸ்தகீம். சிராத்துல் முஸ்தகீம் என்பது வந்து நரகத்தின் மேலால் போடப்படுகின்ற பாலத்துக்கு தான் இவ்வாறு அழைக்கப்படுகின்றது. இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களது அறிவிப்பு ஒன்றில் வந்து பின்வருமாறு அவர் விளக்குகின்றார். நரகத்தின் எல்லைக்குள் அமைக்கப்பட்டிருக்கும் சிராத் பாலத்தை எல்லோரும் கடந்தாக வேண்டும். மனிதர்கள் தங்களது செயல்களுக்கு தக்கபடி அதனை கடந்து செல்வார்கள். மின்னல் கீற்று தோன்றுவதைப் போல சிலர் அதனை கடந்து செல்வார்கள். சிலர் பறவைகள் போல் அதன் மீது பறந்து சென்று விடுவார்கள். இன்னும் சிலர் புறவிகள் ஒட்டகங்கள் போன்று கடந்து விடுவார்கள். கடைசி கூட்டத்தார் அதனை கடக்கும் போது தடுமாறுவார்கள். பாலத்தின் இரு பக்கங்களிலும் வானவர்கள் அனல் கக்கும் வாள்களோடு நின்று கொண்டிருப்பார்கள். இந்த வாள்கள் பலரை காவு கொள்ளும் என்று இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அடுத்து இவ்வாறு மஹ்ஷர் மைதானத்தில் வந்து அனைவரினதும் கணக்கு வழக்குகள் வந்து தீர்ந்த பிறகு நன்மை செய்தவர்கள் சுவர்க்கத்திற்கும் தீமை செய்தவர்கள் வந்து நரகத்துக்கும் அனுப்பப்படுகின்றார்கள். சுவர்க்கத்தை பற்றி எடுத்துக்கொண்டா, இந்த அழகிய பூங்கா வந்து இறையச்சமுடைய மக்களுக்கு தங்கும் இடமாக காணப்படுகின்றது. அதாவது இது பல பெயர்களால் அழைக்கப்படுகின்றது. ஒவ்வொரு பெயரும் வந்து ஒவ்வொரு படித்தரமுடையதாக காணப்படும். ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் தான் வந்து சுவர்க்கத்தில் அது உயர்ந்த சுவர்க்கமாக கணிக்கப்படுகின்றது. அடுத்து ஜன்னத்துல் அதின், ஜன்னத்துல் குல்த், ஜன்னத்துல் நாயிம், ஜன்னத்துல் மவுவா, ஜன்னத்துல் ரையான், தாருசலாம், தாருல் ஜலால், தாருல் கரார் என்று பல படித்தரங்கள் காணப்படுகின்றது. அல் குர்ஆனிலே அல்லாஹ் இவ்வாறு குறிப்பிடுகின்றார், எவர்கள் அல்லாஹுக்கும் அவனது தூதருக்கும் கட்டுப்படுகின்றார்களோ அவர்களை கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் சுவன பூங்காக்களில் அவன் நுழைய வைப்பான். அவற்றில் அவர்கள் நிலையாக தங்கி வாழ்வர். இதுவே மகத்தான வெற்றியாகும் என்று அல் குர்ஆனில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அல்லாஹ் கூறுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு குறிப்பிட்டார்கள், எனது அடியார்களுக்கு எந்த கண்களும் பார்த்திராத, எந்த காதும் கேட்டிராத, எந்த மனித உள்ளமும் கற்பனை செய்திராதவற்றை நான் தயார் செய்து வைத்துள்ளேன். சுவர்க்கத்தில் அல்லாஹுவை பார்க்கின்ற உயரிய பாக்கியம் அந்த உத்தமர்களுக்கு வழங்கப்படுகின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அடுத்து நரகம் சம்பந்தமாக பார்ப்போம். நரகத்தை பொறுத்தவரையில இந்த உலகில வந்து இறை நிறைய புறக்கணித்து வாழ்ந்த அந்த தீயவர்களை வந்து தங்க வைக்கின்ற ஒரு இடமாக நரகம் காணப்படுகின்றது. அல் குர்ஆனிலும் சுன்னாவிலும் அதன் பயங்கரமான நிலையை அல்லாஹ் சித்தரித்து காட்டுகின்றார். அந்த நரகம் என்னவென்று நீர் அறிவீரா? அது இருக்கவும் விடாது, விட்டு வைக்காது. அது சருமத்தை கருத்து விடக்கூடியது என்று அல் குர்ஆனில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். நரகத்திலும் பல படித்தரங்கள் காணப்படுகின்றன. அதற்கேற்ப ஜஹன்னம், லலா, ஹுத்தமா, சாயித், சக்கர், ஜஹீம், ஹாவியா என்று பல பெயர்களால நரகமும் அழைக்கப்படுகின்றது.
பாவிகள் வந்து நரகில் அடையும் வேதனைகள் பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிட ஹதீஸ் இவ்வாறு விளக்குகின்றது. நரகவாசிகள் சிலருக்கு கரண்டை கால் வரையிலும் நெருப்பு இருக்கும், இன்னும் சிலருக்கு முட்டுக்கால் வரையிலும் நெருப்பு இருக்கும், இன்னும் சிலருக்கு தொப்புள் வரையிலும் நெருப்பு இருக்கும், இன்னும் சிலருக்கு கழுத்து வரையிலும் நெருப்பு இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு இருக்கின்றார்கள். எனவே இவ்வாறு எமக்கு மறுமையில் நடைபெறுகின்ற நிகழ்வுகளை பற்றி குறிப்பிட முடியும். அடுத்து மறுமை நம்பிக்கை மனித வாழ்வில் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்துகின்றது. அந்த வகையில் முதலாவது, மறுமையை நம்புவதனூடாக இந்த உலக வாழ்க்கையை நெருப்படுத்தி கொள்ள வழி பிறக்கின்றது. அதாவது தனது செயல்கள் கொடுத்து நாளை மறுமையில் அல்லாஹ்விடம் வினாக்கள் அதாவது வினவப்படும் என்ற அந்த அச்சத்திலேயே மனிதன் வந்து இந்த உலக வாழ்வை சீரமைத்து கொள்ள வழி பிறக்கின்றது. அல் குர்ஆனில் அல்லாஹ் இவ்வாறு குறிப்பிடுகின்றார், உங்களில் யார் சிறந்த செயல் புரியக்கூடியவர் என்று உங்களை பரிசோதிக்கும் பொருட்டே அவன் மரணத்தையும் வாழ்வையும் ஏற்படுத்தினான் என்று அல் குர்ஆனில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். எனவே இந்த உலக வாழ்வை சீராக அமைத்து கொள்வதன் மூலம் நாளை மறுமையில் சுவனத்தை அடைவதற்கு இந்த உலகம் ஒரு களமாக காணப்படுகின்றது. அடுத்து சகித்து கொண்டு வாழும் பழக்கம் உருவாகுதல். அதாவது இந்த உலக வாழ்வில் வந்து எதிர்கொள்ளப்படுகின்ற இழப்புகள், துன்பங்கள், சோதனைகள் அனைத்தும் வந்து மறுமை நம்பிக்கையுள்ள ஒருவர் வந்து தோல்வியுறுவதில்லை. அதாவது பொறுமை, சகிப்புத்தன்மை என்பவற்றி மூலம் வந்து இறை உதவியை பெறுகின்ற அந்த நிலையில் அவன் தள்ளப்படுகின்றான். அல் குர்ஆனில் அல்லாஹ் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் அல்லாஹ்விடம் உதவி கோருங்கள் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே இந்த உலகில் காணப்படுகின்ற அந்த துன்பம், கவலை அனைத்தையும் சகித்து கொண்டு வாழ்கின்ற பழக்கத்தையும் மறுமை நம்பிக்கை ஒரு மனிதனுக்கு ஏற்படுத்துகின்றது. அடுத்து தியாக மனப்பான்மை வளருதலும் மறுமை நம்பிக்கையில ஒரு விளைவாகத்தான் காணப்படுகின்றது. அதாவது இந்த உலகில் வந்து ஒருவர் மேற்கொள்கின்ற அந்த அறப்பணிகள், அதாவது அல்லாஹ்வின் திருப்தியை எதிர்பார்த்து வழங்குகின்ற தர்மங்கள் மறுமைக்கான சேமிப்புகளாகத்தான் அமைகின்றது. அதாவது மறுமையில் கிடைக்கப்படுகின்ற அளப்பெரிய கூலிகளை கருத்தில் கொண்டுதான் அதனை செய்வதன் மூலம் வந்து பெரும் தியாகியாக அவன் மாறிவிடுவதும் அதாவது மறுமை நம்பிக்கையிட ஒரு விளைவாக காணப்படுகின்றது. உங்களில் ஒருவருக்கு மரணம் சம்பவிக்க முன்னர் நாம் உங்களுக்கு அளித்தவற்றிலிருந்து தர்மம் செய்யுங்கள் என்று அல் குர்ஆனில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அடுத்து வந்து களத்தில் செயல்படுதல். அதாவது மறுமை விசுவாசி என்ன செய்வான்றா, உலக வாழ்க்கை களத்தில் வந்து எதிர்கொள்ளப்படுகின்ற சவால்களை வந்து துணிவோட எதிர்கொள்வான். அதாவது இறை விசுவாசம் வந்து உள்ளத்தில் உறுதியை ஏற்படுத்தி துணிவோடையும் சுறுசுறுப்போடையும் களத்தில் செயற்படுவதற்கும் உழைப்பதற்கும் வழிகாட்டுகின்றது என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அடுத்து வந்து உள தூய்மை வளர்வதும் மறுமை நம்பிக்கையிட ஒரு தாக்கமாக காணப்படுகின்றது. அதாவது இஹ்லாஸோடு மேற்கொள்ளப்படுகின்ற எந்த நற்கர்மத்தையும் அல்லாஹ் வீணாக்கிவிடப் போவதில்லை என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அதாவது மறுமையில் வந்து அவற்றுக்கான உயர்ந்த பிரதிபலன்கள் கிட்டும் என்ற நம்பிக்கை வந்து அந்த மனிதனிடத்தில் உருவாகி புகழுக்காக அன்றி நல்ல பேருக்காக செயலாற்ற அவன் எப்போதும் முற்படுவான். அடுத்தது உளத்திருப்தியை எமக்கு குறிப்பிட முடியும். அதாவது நாம் செய்கின்ற அனைத்து வேலைகளும் அல்லாஹுவின் திருப்தியை எதிர்பார்த்துத்தான் செய்யக்கூடியதாக காணப்படுகின்றது. அதாவது அல்லாஹுவின் முடிவுகளில் திருப்தி காணுதல் தான் வந்து ஒரு மோமின்ட உயரிய பண்பாக காணப்படுகின்றது. எனவே உலக வாழ்வில் நடைபெறுகின்ற அந்த அநீதிகளுக்கு முகம் கொடுத்தவன் வந்து மறுமை தீர்ப்பில் நிச்சயம் திருப்தி காண்கின்றான். அடுத்து வந்து சுவர்க்க ஆசையும் நரக அச்சமும். சுவர்க்க பாக்கியங்களை வந்து அடைந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த ஆசையும் நரக தண்டனைகளிலிருந்து விடுபட வேண்டும் என்ற அந்த பயமும் வந்து மனிதனை சிறப்பான ஒரு மனிதனாக வாழ்வதற்கு வழி கோருகின்றது என்பதையும் எமக்கு மறுமை நம்பிக்கையின் ஒரு தாக்கமாக குறிப்பிட முடியும். இவ்வாறு மறுமை நம்பிக்கை மனித வாழ்வில் ஏற்படுத்துகின்ற தாக்கங்களை எமக்கு இலகுவாக குறிப்பிட முடியும். இன்ஷா அல்லாஹ் எமது அடுத்த தொடரில் இஸ்லாத்தின் அடிப்படை நம்பிக்கைகளில் இறுதி நம்பிக்கையாக காணப்படும் கலா கதிர் சம்பந்தமாக நாம் பார்ப்போம்.